மகளே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு சாவனத்தார் நடாத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கடந்த நாட்களில் இருந்த எத்தனை பேர் இன்றைய நாளில் உயிரற்றவர்களாக போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்கள், மரணித்தார்கள் ஆனால் எங்கே போனார்கள், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நானும் நீங்களும் பதில் கூற வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. எனவே நாங்கள் வாழ்ந்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியம் நமக்குள்ளே அமைய வேண்டும். அந்த சத்திய ஆவியானவர் நம்மை மீட்டு கொண்டாரா என்ற கேள்வியோடு இன்றைய நாளிலும் உங்களுக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். தலையை சாய்த்து ஜெபிப்போம். வல்லமைக்கு அங்கு அன்பு தகப்பனே, இந்த நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எபினேசரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலும் வழியொன்றும் தெரியாமல் தாதுவை கையிலும், இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலும் வழியொன்றும் தெரியாமல் தாவை கையிலும், மறந்தீரோ என்னை மறந்தீரோ என்றே நான் அழுதேனையா, மறந்தீரோ என்றே நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி ஆணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி ஆணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. ஆம் கர்த்தாவே, உங்களுடைய பாதத்தை நாங்கள் ஆராதிக்க நாங்களும் மாத்திரம் சுவாமி, உம்மை விட்டு நாங்கள் தூரம் போனாலும் கூட எங்களை தேடி உன்னை மறப்பேனோ என்று அணைத்துக் கொள்ளும் உம்முடைய அன்பு இவ்வளவு மேலானதப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சிறகுகளின் மறைவிலே வைத்து பாதுகாத்து ரட்சிக்கிறீரே. நாங்களும் மாத்திரம் கத்தாவே, கடந்து வந்த வாளிகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் போது அப்பா, பல இடங்களிலே நீரங்களை மறந்தீரோ என்று நாங்கள் கலங்கி நின்றாலும் கத்தர் மறப்பேனோ என்று சொல்லி
மீண்டும் ஜீவன் தந்து காப்பாற்றி ஜீவனுள்ளோர் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே அப்பா. உமக்கு சோத்திரம் 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 என்று உம்முடைய பாதத்திலே சோத்திரங்களை எடுக்கிறோம் சுவாமி. நற்கிரியர்களை செய்வதற்காகவே உலகத்திலே வந்து ஆண்டவரே மாண்டு போன ஆத்துமாக்களை மீட்டு கொண்டீரே அப்பா, உமக்கு சோத்திரம் அப்பா. உலகத்தை மீட்க வந்த உன்னத தேவ ஆட்டுக்குட்டியானவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. மகிமையான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஐயா, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பெருட்டா என் ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்ற உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. ஊழியம் செய்ய வந்தவரே, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தவரே, இன்றைய நாட்களிலே ஊழியங்களும் ஆண்டவரே ஊதியங்களை நீர் கண்டு மனம் பதைத்து போய் நிற்கும் இந்த வேளையிலும் கூட இந்த சத்திய சாட்சியான செய்தியானது அநேகருடைய உள்ளத்தை தொடட்டும் என்று உம்முடைய பாதத்தில் எப்போ கொடுக்கிறோம். எந்த வழி நடந்தாலும் அந்த வழியிலே நீர் நடக்கிறீர் என்ற நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் வாழ்வது எவ்வளவு கூடாத காரியம் என்பதை ஒவ்வொருவரும் அறியத்தக்கதாக விடுதலையின் தேவனே, இன்றைய நாட்களிலே சிறைப்பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன், உமையத்துகிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தில ஜபம் கேட்கிறேன் அன்பு தாப்பனே. ஆமேன், ஆமேன். அந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பாதத்தில நான் கொண்டு வந்த செய்தியானது அதன் தலையங்கத்தை நாங்கள் பார்ப்போமானால், நாங்கள் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? நாங்கள் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? ஏனெனில் கிறிஸ்து மற்றவர்களுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. பாவத்திலே மாண்டு கிடந்த இந்த உலகம் விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் பாவமற்ற ஒரு பிரஜாபதி இந்த உலகத்துக்குள்ளே வந்து தன் ஜீவனை கொடுக்க வேண்டும். ஏனெனில் வார்த்தை சொல்லுகிறது, இரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை, பலி இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அன்றைக்கு பலிகளை செலுத்தி வந்தார்கள், அந்த பலி பாவங்களை மூடிக்கொண்டிருந்தது. நம்முடைய ஜீவனை கொடுக்கும் பலியாக வந்த தேவனுடைய பலி நம்மை முற்றுமாக ரட்சித்து விடுதலையின் வாழ்க்கையை கொடுத்தது. அதை நான் சாட்சியாக உங்கள் பாதத்திலே வைக்க முடியும். இன்றைக்கு அன்பான மகனே மகளே, வார்த்தை சொல்லுகிறது பிலிப்பியர் 2 அதிகாரத்தை நாங்கள் திருப்பி பார்ப்போமானால், கிறிஸ்து எப்படியாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக சொல்லி இருக்கிறார். எதற்காக வந்தார், நாங்கள் எப்படியாக மாற வேண்டும், அதற்காகத்தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனெனில் அங்கே நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை விடுதலை செய்தது உண்மையானால் அந்த தேவன் நமக்குள்ளே வாழ அனுமதித்தது உண்மையானால் தேவன் எனக்குள்ளே வாழுகின்றார் என்பதை நான் எதினாலே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும்? அந்த சந்தோஷம், நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை வார்த்தை சொல்லுகிறது, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து, ஒரு மனப்பட்டவர்களாக இருந்து, ஏக அன்புள்ளவர்களாக இருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஹல்லேலூயா. ஒரே சிந்தியாக இருக்க வேண்டுமானால் அந்த ஒரே இயேசு கிறிஸ்துவின் ஆவி புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இடைப்பட வேண்டியது
கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இசைவு ஒரே இசைவு உள்ளவர்களாக இருந்து அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்ப பிரச்சனைகளையே கணவன் பட்டத்திலே பெருத்து பெரி பட்டம் எடுத்து பட்டத்தினாலே உயர் பதவியிலே இருக்கிற ஒருவராக இருக்கலாம், மனைவி படிப்பறிவற்றவளாக இருக்கலாம், அல்லது மறுபக்கமாக திருப்பி பார்க்கும்போது மனைவி படித்து பட்டம் பெற்று அநேகம் பணம் உழைக்கிறவளாக இருக்கலாம், கணவன் வேலை இல்லாத ஒருவராக இருக்கலாம். ஆனால் இவர்கள் ஒரே ஆவியினாலே விடுவிக்கப்பட்ட அன்பின் உள்ளங்கள் என்பதை ஏக சிந்தை உள்ளவர்களாக இசைந்திருக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஏனெனில் தேவன் ஒரே ஆவியினாலே நம்மை இணைத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றையும் வாதினாலாவது அல்லது வீண் பெருமை கொண்டு பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவும். இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கப்பட்ட உபதேசம் மாத்திரமல்ல, இந்த கணவன் மனைவி குடும்பத்திலே ஐக்கியமாக இருப்பார்கள் என்றால்தான் அந்த ஐக்கியமானது கிறிஸ்துவின் சபையாகிய திருச்சபைக்குள்ளே ஐக்கியத்தை கொண்டு வர முடியும். திருச்சபைக்குள்ளே ஒருமனப்பாடும் இந்த ஏக சிந்தையும் இருக்குமானால்தான் இந்த திருச்சபையினூடாக வெளிப்படும் வெளிச்சமானது திருச்சபையை சார்ந்திருக்கிற தேவனை அறியாத ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஒருமனத்தின் ஆவியும் இசைந்த உள்ளங்களுமாக புறப்பட முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீர் செய்கிறாய் நான் செய்கிறான் என்ற அல்ல, இசைந்த ஆவியுள்ளவர்களாக ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவராக எண்ணக்கடவர்கள். ஏன் குடும்பத்திலே ஐக்கியம் இல்லாமல் போகிறது? ஒருவரை ஒருவர் தங்களை தாங்களே ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு குடும்பங்கள் எத்தனை இணைக்கப்பட்ட குடும்பங்களிலே கணவன் எங்கே மனைவி எங்கே? இன்றைக்கு குடும்பங்களை பார்க்கும் போது ஏன் இவ்வளவு இருள் சூழ்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருமனப்பாடு இல்லை, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. மனைவிக்காக கணவன், கணவனுக்காக மனைவி என்ற வாழ்க்கை அற்று போய் ராஜதந்திரமான வாழ்க்கைகள், ராஜரீகமான வாழ்க்கைகள் நடத்தும் குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை தெருக்கூத்துக்களாக மற்றவர்கள் பார்த்து கிறிஸ்தவ குடும்பங்களை கேலி செய்யும் அளவுக்கு இன்றைக்கு ஒற்றுமையற்று தேவனை அறியாத நீதிபதிகளிடத்தில் நீதி கேட்கும் அளவதற்கு குடும்ப பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இந்த ஒருமனப்பாடு ஆவியான கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இல்லாதிருப்பதே. அது மாத்திரமல்ல, அடுத்தவது 4வது வசனம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கோ, ஒரு கிறிஸ்தவனுக்கோ, ஒரு சபைக்கோ முக்கியமான ஒரு வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. தனக்கானவைகளை நோக்குறவன் சுயநலவாதியாக இருக்கிறான். எந்த ஒரு காரியத்திலும் நான் பெயர் பெற வேண்டும், நான் மேலே நிற்க வேண்டும், நான் மேலே நிற்க வேண்டும் என்பது நல்ல காரியம். ஆனால் மற்றவனை கெடுத்து, மற்றவனை காலால் அமர்த்தி, மற்றவனுக்கு தீங்கு செய்து நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. போட்டி இருக்கலாம்,
அது பொறாமையாக மாற தேவ வசனம் இடம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய வசனம் என்றால் என்ன? தேவனே வசனம், தேவனே சத்தியம். தேவனே சத்தியம் என்று அறிந்த நாங்கள், நமக்குள்ளே தேவன் வாழுகிறார், சத்தியத்தினூடாக சத்திய ஆவியாக நமக்குள்ளே வாழுகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாங்கள், எப்படியாக நாங்கள் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்ய முடியும்? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, சற்று சிந்தித்து பார்ப்போம். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் சகல சத்தியத்துக்குள்ளும் உன்னை வழி நடத்துவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் சகல சத்தியத்தையும் நமக்குள்ளே எடுத்து உரைத்து சத்திய வழியிலே நடத்துகிறவர் தான் சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி அடையாளங்களை வெளிவெளிவு பிரகாரமாக காட்டிக் கொண்டிருக்கிற நாங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பொய்கள், விட்டு கொடுக்க முடியாத எரிச்சல்கள், பொறாமைகள், மற்றவனை மன்னிக்க முடியாதபடிக்கு குடும்ப பிரிவினைகள், அதன் மத்தியிலும் ஊழியம் செய்கிறோம். எங்கள் சாட்சி எங்கே? உலகம் நம்மை நோக்கி பார்த்து சாட்சியற்ற நம்மை கேலி செய்வது இன்றைய நாட்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலும் வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவிலே இருந்த சிந்தை, இது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாக இருக்கிறது. இந்த சிந்தை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கவே அழைக்கப்படுகிறது. இந்த சிந்தை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கவே அழைக்கப்படுகிறது. எனவேதான் எபேசியருக்கு எழுதும் போது பவுல் இப்படியாக சொல்லுகிறார். எபேசியர் 2 சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது மாத்திரமல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. எனவே தேவனுடைய பிள்ளைய நாங்கள் பிழையான காரியத்தை செய்யும் ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் கிருபையை அசட்டை செய்கிறோம். கிருபையானவரை தள்ளி நாங்கள் அவருக்கு கோபத்தை உண்டாக்குகிறோம் என்பதை நாங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்து மனம் திரும்பின வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நமக்குள்ளே கிருபை அளிக்கப்பட்டிருக்குமானால் அந்த கிரியையின் வாழ்க்கை நிச்சயமாக நமக்குள்ளே வெளிப்படும் என்பதை இதே அதிகாரம் இப்பொழுது 7:8 வாசித்தேன். 9 சொல்லுகிறது, 10 சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்குமானால் அவர் நம்மை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். அனுதினன் நம்மை சிருஷ்டிக்கின்றவனாக இருக்கிறார், வனைகின்றார், உடைக்கின்றார், உருவாக்குகின்றார். அல்லேலூயா. ஒரு குயவன் கை மண் எப்படியாக உருவாக்கப்படுகிறதோ அதுபோல நம்மை பிணைந்து கசக்கி உருக்கி நாம் நற்குணங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு அவர் உருவாக்கும் தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நம்மால் நாம் நற்கிரியைகளை எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய செய்கை, அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை நமக்குள்ளே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்குள்ளே நடப்பதற்காக நாங்கள், நானும் நீங்களும் ஆயத்தப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ விசுவாசிகள். அன்பானவர்களே, நீ தேவனுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது உண்மையானால், நீ தேவனால் விடுதலையாக்கப்பட்டது உண்மையானால், நீ மற்றவர்களுக்குரியவன், நீ மற்றவர்களுக்குரியவள். உன் செயல்கள், சிந்தைகள் மற்றவர்களுடைய நன்மை கரியதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே கடைசியாக சொல்கிறது, அவர் முன்னதாக அவைகளை நமக்குள்ளே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே பார்ப்போமானால்,
தீத்து எழுதும் போது அடிவா அழகாக சொல்லுகின்றார். தீத்து 3:5-8 வரையான வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். தீத்து 3:5-8 வரையான வசனங்கள் இவ்வனமாக சொல்கிறது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எப்படியாக ரட்சித்தார்? பரிசுத்த ஆவியினூடாக தம்முடைய கிருபையினாலே மறு ஜென்மம் முழுக்கினாலே நம்மை ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படியே சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அல்லேலூயா! நம்மேல் சம்பூர்ணமாக பொழிந்தருளினார். மாத்திரமல்ல, 8 வாசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா! இது உண்மை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் உள்ளவைகள். அல்லேலூயா! இவைகளை குறித்து பேசும்படி, இவைகளை குறித்து இங்கே மேலே வாசிக்கப்பட்ட நற்கிரியைகளை குறித்து மற்றவர்களுக்கு பேசும்படி, சொல்லும்படி, உபதேசிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு அங்கே எழுதுவதை பார்க்கிறோம். இவைகள்தான், இவைகளே நன்மையும். இவைகளை நாங்கள் செய்வதனாலே என்ன நடக்கிறது? நன்மை கிடைக்கிறது. மாத்திரமல்ல, மனுஷருக்கு பிரயோஜனமும் உள்ளவர்கள் என்று வசனம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த நாட்களில எத்தனையோ பேர்கள் உதவிக்காக கரண் நீட்டி ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில, அன்பானவர்களே, தேவனாலே விடுவிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலே நற்கிரிகளை செய்கிறோம், எப்படியான நற்கிரிகளை நாங்கள் செய்கிறோம்? இதே தீத்துவில 3:14 சொல்லுகிறது, அதையும் வாசிக்கிறேன். நம்முடையவர்களும் கனியற்றோர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவான நற்கிரிகள் செய்ய பழகட்டும். நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். நற்கிரிகளை செய்ய பழகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாங்கள் என்ன நற்கிரிகளை செய்கிறோம், என்ன நற்கிரிகளை செய்கிறோம், எப்படியான நற்கிரிகைகள் எங்கள் வாழ்க்கையில தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பிரதிபலிப்பையும் எங்கள் வாழ்க்கையினாலே வெளிப்படுத்துகிறது. சிந்தித்து பார்ப்போம், மனந்திரும்புவோம். ஒருவேளை நாங்கள் மனந்திரும்பாத அனுபவம் உள்ளவர்களாக இருப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இருளான வாழ்வு நமக்கு வேண்டாம். அவர் ஒளியான தேவன், இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தவர் என்னையும் உங்களையும் ஒளியாக்க இன்றைக்கு மாயத்தமாக இருக்கிறார். எங்களுடைய ஒளி எத்தனை பேருக்கு ஒளியை கொடுத்தது? ஜெபிப்போம். நல்லமையான தகப்பனே, நேர்மையான நாளிலும் கத்தாவே, உம்முடைய ஜீவ ஒளி எங்களை காத்து ரட்சித்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா, நாங்கள் நற்கிரியைகளை எப்படியாக பெற்றுக்கொண்டோம், அதை எப்படியாக நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், அதை எப்படியாக நாம் காத்து கொள்ள வேண்டும், எப்படியாக நம் குடும்பத்தினூடாக சபைக்கு நாங்கள் அதை கொடுக்க வேண்டும்,
சபை எப்படியாக அதை உலகத்துக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஆவியானவரே நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று உங்களுடைய பாதத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கனம் துதியாவது மகிமை அத்தனை உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் அன்பு தாப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த செய்தியானது உங்களை மீட்டிருக்கும் என்று, உங்களுக்கு நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்ற சிந்தியை தந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு தந்த இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தாருக்கு நான் குடும்பமாக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்திலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.